गुड मॉर्निंग टू स्टूडेंट्स, वेलकम टू ऑनलाइन क्लास साइंस टू. टुडे वी लर्न अबाउट यूनिट 8, ऑर्गेनाइजेशन ऑफ लाइफ, टॉपिक रेस्पिरेटरी सिस्टम. इप्पो ऑर्गेनाइजेशन ऑफ लाइफ ला पाथुट्टुरुक्कोम. जस्ट मुन्नाडी एन्ना पाथोम्रद ओक्क रिव्यू पण्णिक्कलाम. ऑर्गेनाइज हाउ टू डेवलप द ऑर्गेनाइजेशन. फर्स्ट उरुवानदु एटम. एटम लिरुंदु ऑर्गेनिक सिस्टम वरैक्कुम, ஆர்கானிசம் வரைக்கும் எப்படின்றதை டெவலப் பண்ணுறதை பார்த்து பார்த்தோம். இப்படி ஃபஸ்ட்டு ஆட்டம், மாலிகுல், செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம். ஸோ இதான் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். அப்புறம் செல் டைப்பு, செல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ, டிஷ்யூடைய டைப்ஸ். அதுக்கப்புறம் ஆர்கன், இந்த மாதிரி ஆர்கன். அப்புறம் ஆர்கன் சிஸ்டம். ஸோ ஆர்கன் சிஸ்டத்தில் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ, அதில் இன்டர்னல் அண்ட் அவர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஐ நம்ம எங்கனே பார்க்கணும். ஸோ அடுத்து அகைன் நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய சுவாச மண்டலம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் லைக் ட்ரக்கியா, பிராங்கியஸ் அண்ட் லங்ஸ், விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த பிளட். சுவாச மண்டலம் வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடும் அனைத்து உறுப்புகளையும் கொண்டுள்ளது. மூக்கில் இருந்து குழல் வரைக்கும் இவை அனைத்தும் இணைந்து காணப்படுவதற்கு சுவாச பாதை என்று பெயர். சிஸ்டம் சிஸ்டம் பேர். லெட் சி த ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் டீடைல். இப்போ நம்ம சுவாச பாதையில் உறுப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோஸ், அது மூக்கு. வி இன்கேல் ஏர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ் விச் லீட் டு த நாசல் கேவிட்டி. த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் கேவிட்டி இஸ் லைன்டு வித் சிலி அண்ட் மியூக்கோஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ் விச் மேக் இட் ஸ்டிக்கி அண்ட் மாய்ஸ்ட். த சிலி அண்ட் மியூக்கோஸ் ட்ராப் டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் டு ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் கோயிங் டீப்பர் இன் டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். நாம் காற்று நாசித்துளை வழியாக உள்ளிருக்கிறோம். நாசி துளைகள் நாசிக்குழியாக தொடர்கின்றன. அதாவது நாஸ்ட்ரில்ஸ் வந்து கேவிட்டி அப்படி தொடருது. இக்குழியின் உட்புற சுவர் நுண்ணிய ரோமங்கள், ஸோ சிலியான்னு சொல்றோம், அந்த நுண்ணிய ரோமங்கள் மற்றும் மியூக்கோஸ் ப்ரொடியூசிங் கோளை சிறப்பு செல்களால் ஆனது. இவை ஒட்டும் தன்மை மற்றும் ஈரப்பதத்தையும் உருவாக்குகின்றன. ரோமம் மற்றும் கோளை ஆகியவை தூசுக்களையும் நுண்ணுயிரிலும் வடிகட்டி அவை சுவாச பாதையின் உள்ளே நுழைவதை தடை செய்கின்றன. ஸோ அதனால் என்னது, ஈரப்பதமாக இருக்கனால தூசி உழையாமல் நமக்கு உள்ளே போகாமல் செய்து வெளியில் நம்ம பாதுகாக்கப்படுது. த பிளட் வெசல்ஸ் இன் த நோஸ் ஹெல்ப் டு த வார்ம் இன்கல்டு ஏர். ஸோ மூக்கில் உள்ள ரத்த நாளங்கள் உள்ளிழுக்கப்படும் காற்றை இதமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன. அந்த ரத்த நாளங்கள் இருக்கனால மூக்கில் என்ன ஆகுதுன்னா, எந்த கூலிங்கான ஏராக இருந்தாலும் உள்ளே போனே என்னது கோல்டு, அதனால இதமாக வெதுவெதுப்பாக மாறிடுது. நெக்ஸ்ட் விண்டு பைப்பு, அதாவது மூச்சு குழாய் அப்படின்ற விண்டு பைப். ஆஃப்டர் பாசிங் த்ரூ த நாசல் கேவிட்டி த ஏர் என்டர்ஸ் த பாரிங்ஸ் தென் இட் கோர்ஸ் இன் த ட்ரக்கியா ஆஃப் த விண்ட் பைப். திஸ் இஸ் அண்ட் எலாஸ்டிக் டியூப் எக்ஸ்டெண்டிங் டவுன் த லென்த் ஆஃப் த நெக் அண்ட் பார்ட்லி இன் டு த ஜெஸ்ட் கேவிட்டி. பார்ட்லி இன் த ஜெஸ்ட் கேவிட்டி நாசிக் குழியை அடுத்து காற்றானது தொண்டையை நுழைகிறது. அதான் அந்த விண்டு பைப்பு சொல்லக்கூடியது. பிறகு அது ட்ரக்கியா என்னும் மூச்சு குழாய்க்குள் செலுகிறது. ட்ரக்கியா சொல்லக்கூடிய இந்த மூச்சு குழாயில் போடுது. மீளும் தன்மை கொண்ட இந்த மூச்சு குழாய், மீளும்னா ரப்பர் முட்டி மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு அர்த்தம். மீளும் தன்மை கொண்ட இந்த மூச்சு குழாய் கழுத்து மற்றும் மார்பரையின் பாதி வரை நீளுகிறது. அதான் செஸ்ட் அண்டு நெக் அண்டு வாசினி செஸ்ட் கேவிட்டி. மூச்சு குழாய் எங்கே இருக்கு, கழுத்திலிருந்து மார்பரின் பாதி வரை நீளுகிறது. தொண்டைக்கும் மூச்சு குழாய்க்கும் இடையே சிறிய காற்றுப்பாதையாக குரல் உலை என்று பொதுவாக அழைக்கக்கூடிய லாரிங்ஸ் காணப்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு கதைக்கு இடையில் உள்ள பகுதி பேர் லாரிங்ஸ். பிட்வீன் த பாரிங்ஸ் அண்ட் த ட்ரக்கியா லைசிய ஸ்மால் ஏர் பேசஸ் கால்டு த லாரிங்ஸ் காமன்லி நோன் அஸ் த வாய்ஸ் பாக்ஸ். குரல் உலை, அதனால் சத்தம் இது வெளியில் வருது. த லாரிங்ஸ் ஹேஸ் போல்ட் ஆஃப் டிஷ்யூ விச் வைப்ரேட் த பேசேஜ் ஆஃப் ஏர் டு ப்ரொடியூஸ் சவுண்ட்.
தசை மடிப்புகளாலான அந்த குரல் வலையானது காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒலியை ஏற்படுகிறது. ஸோ தசை மடிப்புகள் தான் என்ன செய்யுது, நாரிச் அப்படி இருக்கு, அதில் ஏர் உள்ளே போனோடனே அது அப்படி அதிர்ந்து சேகக்கூடிய சத்தம் வெளியே கேட்குது. அடுத்து பிரான்ச்சி, மூச்சு கிளை குழாய். த ட்ரக்கியா டிவைடட்ஸ் இன்ட்டு டூ பிரான்ச்சஸ் கால்டு பிரான்ச்சி. அது ஒன்று மட்டும் அப்படின்னா சிங்குலர் அப்படின்னா பிரான்ச்சஸ், ஸோ மெனி அப்படின்னா பிரான்ச்சி. ஈச் பிரான்ச்சஸ் லீட் டு எ லங் வேர் இட் டிவைட்ஸ் அண்ட் ரீடிவைட்ஸ் டு ஃபைனலி ஃப்ரம் ஏர் பேச்சஸ் கால்டு பிரான்ச்சியோல்ஸ். மூச்சுக்குழாய் இரண்டு மூச்சு கிளை குழல்களாக பிரிகிறது. ஒவ்வொரு மூச்சு கிளை குழலும் நுரையினுடன் நுழைந்து மேலும் பல கிளைகளாக பிரிந்து நுண் கிளை குழல்களாக மாறுகிறது. ஆமாம், ரெண்டு பிரான்ச்சாக பிரிஞ்சு ரெண்டு பக்கம் லங்ஸ் போகுது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன செய்யுது, நிறையா டிவிஷன் ஆகுது, ரீடிவைட்ஸ் நிறையா டிவிஷன் ஆகி அதுலேருந்து சின்ன சின்ன நுண் குழல்களாக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் லங்ஸ், நுரையீரல். த லங்ஸ் ஆர் த ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன் த செஸ்ட் கேவிட்டி தட் அலோ அவர் பாடி டு எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு. த லங்ஸ் ஆர் டூ ஸ்பாஞ்சி எலாஸ்டி பேக்ஸ் ஆன் ஈச் சைட் ஆஃப் த தொராசிக் கேவிட்டி. நுரைகள் என்பவை காற்றில் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள உதவும் மார்புறையில் காணப்படும் உறுப்புகளாகும். இவை உடலிலிருந்து வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் உதவுகின்றன. நுரையீரல்கள் மார்புறையின் இடகுறமும் அமைந்து மார்புறையின் உட்பகுதியை நிரப்புகின்றன. ரெண்டு பக்கம் நிறைஞ்சு என்ன செய்யுது, இந்த தொராசிக் கேவிட்டி ஃபுல்லாக இருக்குது. இந்த தொராசிக் கேவிட்டி ஸ்பவுண்ட் டார்சலி பை த வெர்டிபிரல் காலம் அண்ட் வென்ட்ரலி பை த ஸ்டெர்னம் லேட்டர்லி பை த ரிப்ஸ் அண்ட் த லோவர் சைடு பை த டூம் ஷேப்டு டயாபிரம். மார்புறையின் இருபுறம் அமைந்து மார்பல் உட்பகுதி நிரப்பினால் இடது நுரையீரலானது இதயத்திற்கு இடமளிக்கும் வகையில், அதாவது த லெஃப்ட் லங் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் த ரைட் லங்ஸ் அலோ ஃப்ரம் ரூம் ஃபார் த ஹார்ட். வித் இன் த லங்ஸ் ஈச் பிரான்ச்சியோல் லீட்ஸ் டு பஞ்ச் ஆஃப் ஏர் சாக் கால்டு ஆல்வியோலி சிங்குலர் ஆல்வியோல்ஸ். இடது நுரையீரலானது இதயத்திற்கு இடமளிக்கும் வகையில் வலது நுரையீரலை விட சற்று சிறியதாக உள்ளது. எப்பவுமே ரைட்டை கட்டணும் ரைட் சைடு கொஞ்சம் மேலே லங்ஸ் தூக்கி இருக்கும், ஏன்னா சின்னதாக இருக்கணும் அந்த இடத்துல ஹார்ட்டு அக்காமடேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அது சின்னதாக ஒரு பக்கம் தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். நுரையீரலில் ஒவ்வொரு மூச்சு கிளை குழலும் கொத்தான காற்று நுண்ணறைகளை முடிகிறது. அதான் ஆல்வி ஒலினா காற்று நுண்ணறைகள். பிரான்ச்சின்னு பார்த்தோம்னே அது குழாய் குழல்களாக பிரிகிறது. இந்த ஆல்வியல்ன்றது காற்று நுண்ணறைகள், அதாவது ஏர் ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னது. ஆல்வியோலி நுரையீரல் மார்பு, சாரி அதுக்கு முன்னாடி அந்த ஆல்வியோலியை பற்றி பார்க்கலாம். நுரையீரல்கள் மார்பரையின் ஒவ்வொரு புறம் பஞ்சு ஒன்று மீளும் பைகளாகும். மார்பரையானது முதுகு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கு, முதுகு பக்கம் முதுகெலும்பாகவும் வயிற்று பகுதியில் மார்பெலும்பு, அதாவது ஜெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மார்பெலும்போலாகவும் பக்கவாட்டில் விழா எலும்பு சொல்லுவாங்களா, விழாவை எண்ணீர்மே சொல்லுவாங்க ஒரு நேரத்தில். அந்த மாதிரி விழா பக்கத்தில் இருக்கும் விழா எலும்புன்னு சொல்லுவோம். அடிப்புறத்தில் குவிந்த உதரவிதானம், அதாவது டயாபிரம் சொல்லக்கூடிய ஒரு மார்பையும் அதாவது ஜெஸ்ட்டையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய மார்பு வயிறையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு லேயர் இருக்கும், அது பேர் டயாபிரம். ஸோ இந்த ஆடு அறுக்கும் போதெல்லாம் பார்த்தா தெரியும், ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம், ஒரு சவ்வு மாதிரி உள்ள ஓடி வரும். ஸோ அதான் என்னது டயாபிரம். நெக்ஸ்ட்டு ஆல்வியோலி காற்று நுண்ணறைகள். ஆல்வியோலி ஆர் டைனி ஏர் சாக்ஸ் இன் த லங்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் பிரான்ச்சியல் டியூப்ஸ் விச் இஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். இட் இஸ் மீன் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. நுரையில் காணப்படும் காற்று நுண்ணறைகள் காற்றை உள்ளிருக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு உடலை இயங்க செய்கின்றன. இவை மிக நுண்ணியவளாக இருந்தபோது நமது சுவாச மண்டலத்தின் செய்ய மிகு அமைப்புகளாக அமைந்துள்ளன. அது மைக்ரோஸ்கோப்பிங் சொல்லி சின்னது. ஸோ அதன் மூலமாக என்ன இது, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கிறது. ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 480 மில்லியன் ஏர் சாக், அதாவது அந்த ஆல்வியோலிஸ் நம்ம ஜெஸ்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட, அவ்வளோதான் இருக்குது கிட்டத்தட்ட. அதோடைய பரவ எவ்வளோனா 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இது நம்ம ஜெஸ்ட்டில் இருக்குது, கூட நம்ம உடம்புல 100 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ அந்த படத்தை பாருங்கள், இப்போ இந்த நோஸு நாசில்ஸு நாசில்ஸ் கிடைத்து ட்ரக்கியா, அதுக்கு முன்னாடி லாரிங்ஸ், அந்த லாரிங்ஸில் குரலில் அதுக்கே ட்ரக்கியா விண்டு பைப்பை உணவு குழாய், அது கீழே பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ் ரெண்டாக பிரியுது இல்லையா, அந்த பிரான்ச்சஸ் அந்த ரெண்டாக பிரியுது பேர் பிரான்ச்சியோல். இந்த பிரான்ச்சியோலுக்கு உள்ள சின்ன சின்னதாக இருக்கிற பேர் தான் ஆல்வியோலி. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்.
ശ്വാസ സേലിയൽ അർത്ഥം ഇൻസ്പിറേഷൻ ആൻഡ് എക്സ്പിറേഷൻ. ഇൻസ്പിറേഷൻ ഉള്ളിരുത്തൽ, എക്സ്പിറേഷൻ വെളിയിടുത്തൽ, അതായത് ഉച്ഛ്വാസം വെളിശ്വാസം. ഫസ്റ്റ് ഇൻസ്പിറേഷൻ ആർ ഇൻകലേഷൻ. ദ പ്രോസസ് ഓഫ് ടാക്കിംഗ് എയർ ഇൻ ടു ദ ലങ്സ് ഈസ് കാൾഡ് റെസ്പിറേഷൻ ആർ ഇൻകലേഷൻ. ഡ്യൂരിങ് ഇൻസ്പിറേഷൻ ദ സ്റ്റെർണം ഈസ് പുഷ്ഡ് അപ്പ് അണ്ടർ ദ ഔട്ട്വേർഡ് അണ്ടർ ദ ഡയബ്രം ഈസ് പുൾഡ് ഡൗൺ. ദ സ്റ്റെർണം അപ്പിങ്ങനെ നമ്മുടെ വിളാ എലുമ്പ്, അതായത് காற்றை நுரையினர் எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு உச்சுவாசம். அப்படி இழுத்து உள்ள மூச்சு விட்டு உள்ள எழுக்கிறோம் இல்லையா, அது உச்சுவாசம். உச்சுவாசத்தின் போது மாறுபடும் போது மேல் நோக்கி இழுக்கும் போது அது அப்படியே மேலே போகுது. அப்போ உதரவிதான் என்ன செய்யுது, அது கீழே போகுது. அது கீழே இருக்கனா தான் மேலே இருக்க முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னா மாறுபொருளின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. திஸ் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் த தோராசிக் கேவிட்டி அண்ட் தஸ் த ப்ரெஷர் டிக்ரீஸ். ஸோ அது வால்யூம் அதிகரித்து அவருடைய கொள்ளளவு என்னது அதே மாதிரி நுரையீரலில் அழுத்தம் குறையுது. த ஏர் அவுட் சைட் த பாடி ஃப்ளோஸ் இன் டு த லங்ஸ். வேறு எக்ஸேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக் பிளேஸ் பிட்வீன் த ஏர் அண்ட் த பிளட்டு. ஸோ அழுத்தம் முறை நுரையீரல் அழுத்தம் குறைந்து வெளிக்காற்றானது நுரையீரலுக்குள் நுழையுது. இங்கு காற்றுக்கும் ரத்தத்திற்கும் இடையே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. மூச்சை உள்ளிழுக்கும்போது மார்பு என்ன அது வெளிநோக்கி தள்ளப்படுது, உதரவிதான கீழே போகுது. அப்போ என்ன ஜெஸ்ட் போய் நிறையா ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது அழுத்தம் நுரையீரலோட இருந்து ப்ரெஷர் குறைஞ்சிது, உள்ளே அந்த காற்று உள்ளே நுழைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னது காற்றுக்கும் பிளட்டுக்கும் காற்றுக்கும் இடையே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்கலேஷன். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெல்லிங் ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் கால்டு எக்ஸ்பிரேஷன் ஆர் இன்கலேஷன். அதாவது வெளிக்காற்று நுரையீரல் காற்றை வெளியேற்றுவது நிகழ்வு வெளிச்சுவாசம். அப்பான் எக்ஸ்கலேஷன் the lungs recoil to force the air out of the lungs. The intercostal muscles relax, returning the chest wall to its original position. அப்போ என்ன இது இழுக்கும்போது வெளி சுவாசத்தின் போது நுரையீரல் காற்று அதிக விசையினை வெளித்தள்ளுகின்றன. சில நேரம் அந்த மூச்சு பாய்ச்சல உசு உசுன்னு தள்ளும் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமாக வெளியிடுவோம், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். விழா எலும்பு தசைகள் மீசியடைந்து மார்புறவை சுவர் அதை பதவி நிலைக்கு திரும்புகிறது. அப்படி விடும்போது என்ன இது மூச்சு இழுக்கும்போது வேகமாக மேலே எழுந்திருக்க முடியாது. அப்போ உடம்பு அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த ஜஸ்ட் இது என்ன இது அந்த ரிப்ஸ் டெர்னம்ன்றது அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது, பழைய நினைப்பு திரும்புதுன்னு சொல்கிறாங்க. டியூரிங் எக்ஸ்கலேஷன் த டயாபிரம் ஆல்சோ ரிலாக்ஸஸ் மூவிங் ஹையர் இன்டு த தோராசிக் கேவிட்டி. த இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் வித் இன் த தோராசிக் கேவிட்டி ரிலேட்டிவ் டு த என்விரான்மெண்ட். ஸோ உதரவிதானம் என்ன, அந்த உதரவிதானம் சொல்லக்கூடிய அந்த டயபிரம் பழைய நிலைமைக்கு திரும்புவது. இதன் காரணம் என்னது மார்புறையின் அழுத்தம் வெளிச்சூழலை ஒப்பிடும்போது அதிகரிக்கிறது. ஸோ வெளினா என்கிற என்விரான்மெண்ட் அது பண்ணும்போது வேகமான செய்து அவருடைய அழுத்தம் ப்ரெஷர் கூடுது. இந்த அழுத்த வேறுபாட்டால் காற்றானது விசையுடன் வெளியேறுகிறது. அவ்வளோ இது பண்ணாலும் என்ன வேகமாக வெளியேறி, அதாவது ஏர் ரஷ்யஸ் அவுட் ஆஃப் த லங் டியூ டு த ப்ரெஷர் கிராடியன்ட். ப்ரெஷர்ன்றது அந்த அழுத்த வேறுபாடு. This movement of air out of the lungs is a passive movement. The நுரையிலிருந்து காற்று வெளியேற்றப்படும் இந்நிகழ்வில் தசைகள் எதுவும் பங்கு பெறாததால் இதை செயலற்ற நிகழ்வு, அதாவது பேசிவ் மூமெண்ட். செயலற்றதுனால் எந்த விஷயமும் இதில் பயன்படுத்தப்படலை, அதாவது வாலண்டரியா. ஏன்னா மசில்ஸ் இருந்தால் தான் அது செய்யும், மசில்ஸ் இல்லாதனால இது வந்து பேசிவ் மூமெண்ட், அதாவது பேசிவ் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஆக்டிவ் பேசிவ், இது பேசிவ் ஈவெண்ட். ஓகே, அடுத்து இந்த இப்போ நம்ம அந்த இன்ஸ்கலேஷன் எக்ஸலேஷனை படத்தை பாருங்கள். ஸோ என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு இருக்கும்போது ஜஸ்ட்டு சொல்லி நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். இல்லை பிரணாயம் மூச்சு பயிற்சி சொல்கிறாங்க இல்லையா, அப்போ மூச்சு வரும்போது என்ன செய்யுது ஜஸ்ட்டு இது இது. இப்போ இந்த இப்போ விளையாடும் போதோ இல்லாட்டினா இந்த செலெக்ஷன் போலி செலெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு ஜஸ்ட் இருந்துச்சு மூச்சு இழு அப்படிம்பாங்க. இந்த டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க மூச்சு இழுங்க அப்படிம்பாரு. மூச்சலுக்குமான வயிறு அப்படியே மேலே எந்திரிக்கும், உள்ளே அடி அடிவயிறு உள்ளே போகும். அப்போமே அப்படியே எந்திரிப்போம் இல்லையா, மூச்சை விடணும் பாடா அப்படின்னு ரிலாக்ஸாக விடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜஸ்டானது குவிஞ்சி அப்புறம் குழியாக விழுகிறது, அதுதான் இன்ஸ்கலேஷன் அண்டு எக்ஸ்கலேஷன். நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இந்த ஆல்வியோலி எப்படி வந்து இதோடைய இது நடக்குது, வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். த கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் இந்த இன்கல்ட் ஏர்
in alveoli is more than the blood flowing through the capillaries. The capillaries அப்படிங்கிறது ரத்த தந்துகிகள் அப்படிமா, அதுனா எப்படின்னா பிளட் வெசல்ஸ் இருக்கும் இது மாதிரி, என்ன வளையும் மாதிரி வளை மாதிரி மேலே ஃபுல்லாக ட்ராக் மாதிரி அப்படியே இந்த நுரையீரல் உடலில் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை கேப்பிலரிஸ் சொல்லுவாங்க. காற்று நுண்ணறையில் உள்ளிக்கப்படும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு இங்குள்ள ரத்த குழாயில் உள்ள ஆக்சிஜன் அளவை விட அதிகம். ஸோ உள்ளே இருக்கக்கூடியது எப்படி இது அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பிளட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ அதனால் என்னதுன்னா அந்த ஆக்சிஜன் வந்து எளிய பரவல் மூலமாக உடம்பு முழுசும் பரவுது. அதனால் எளிய பரவல் டிஃப்யூஷன். ஸோ லோயர் கிளாஸில் பார்க்குற டிஃப்யூஷன் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மோக்கு புகை காற்றுல பரவுது, இல்லை ஒரு மூதுபத்தி பரவுது, இல்லை ஒரு சிகரெட் புகை ஏதோ ஒன்று எரிக்கிறோம் இல்லையா, அந்த புகை பரவும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் அப்படியே லைட்டாக ஆரம்பித்து அப்படியே மொத்தமாக ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அக்வே ஆகுது இல்லையா, அதுதான் டிஃப்யூஷன். சாதாரணமாக அது பரவுறது அப்படின்னு அர்த்தம். ஹீமோக்ளோபின் இந்த பிளட் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃப்ரம் ஆக்சி ஹீமோக்ளோபின். ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் இணைந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுகிறது. ஆக்சிஜனை சுமந்து கொண்டு இதயத்தை ரத்த குழாய் வழியாக இதயத்தை அடைகிறது. ஸோ என்னது, வெறுமனை வெறுக அந்த ஆக்சிஜனு உடலுக்குள்ளே போய் நுரையீரலில் போய் ஆக்சிஜனோடு சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுது. ஸோ அப்போ தான் அது அது ஒரு எனர்ஜி கிடைக்குது ஹார்ட்டுக்கு. த பிளட் கேரிங் ஆக்சிஜன் ரீச்சஸ் த ஹார்ட் த்ரூ பிளட் வெசல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னது, ஆக்சிஜன்லாம் நிறைஞ்சு ஹார்ட்டில் போய் பிளட் வெசல்ஸில் ரத்த குழாயில் கொண்டு போகுது. த கார்ட் பம்ப்ஸ் இட் ஆல் த டிஷ்யூஸ் இன் த பாடி. இதயம் சுருங்கி இந்த ரத்த ஆக்சிஜனை உள்ள ரத்தத்தை உடலின் அனைத்து திசுகளுக்கும் அனுப்புறது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, உடலில் இருக்கிற அனைத்து பக்கத்துக்கும் இது கொண்டு போகுது. கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஃப்ரம் த பிளட் டு த ஏர் இன் த அல்வியோலி அண்ட் இட் சென்ட் அவுட் த பாடி வென் த ஏர் இஸ் எக்ஸ்ஹேல்ட். திசுக்கள் அணு வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தின் வழியே காற்று நுண்ணறைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ ஒரு பக்கம் ஆக்சிஜன் போயிட்டு மறுபக்கம் என்னது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஏர் ஸ்டாக் ஆல்வியோலிக்கு கொண்டு வருது. ரத்தத்திலிருந்து பரவல் முறை கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணுறைகளை நுழைந்து வெளி சுவாசத்தின் போது உடலை விட்டு வெளியேறுகிறது. அவுட் ஆஃப் த பாடி வெந்த ஏரியஸ்கேல்ட் அப்படி மூச்சு விடும்போது இல்லையா, அது பக்கம் ஒரு பக்கம் அது வெளியேறு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கவனிச்சிங்கன்னா மூச்சை ஒரு பக்கம்தான் மூச்சு இழுக்கும், ஒரு பக்கம் மூச்சு வெளியில் வரும். ரெண்டு இதுலேயுமே சைமல்டேனியஸாக நம்ம மூச்சை இழுக்க மாட்டோம், ஒரு சைடு வரும் ஒரு சைடு வெளியில் வரும் ஏர். அப்புறம் என்ன செய்யணும், ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் மாறும். லெஃப்டில் முதல்ல போச்சுன்னா ரைட்டு, ரைட்டில் போயிட்டு இருந்தால் ரைட், இப்படி மாறிக்கிட்டே நம்ம உடம்புல நடந்தது நமக்கே தெரியாது, கவனித்து பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கலேஷன் அண்டு எக்ஸ்கலேஷன். அதாவது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, உள்ளீர் உள்சுவாசத்துக்கு வெளிச்சுவாசத்துக்கு உள்ள வேறுபாடு. இன்கலேஷன், த மசில் ஆஃப் த டயப்ரம் கான்ட்ராக்ட், த மசில் ஆஃப் த டயப்ரம் ரிலாக்ஸ். அதாவது உதரவிதானம் சொல்லக்கூடிய அந்த சசை என்னது சுருங்குது, இங்கே எக்ஸ்கலேஷனில் அது மீச்சியடையா பழைய நினைவுக்கு வருது. அந்த டயப்ரம் கோஸ் டவுன்வேர்டு, கீழ் நோக்கி நகருது. எக்ஸ்கலேஷனில் அப்வேர்டு, த டயப்ரம் கோஸ் அப்வேர்டு, மேல் நோக்கி போகுது. த ரிப்ஸ் மூவ்ஸ் அப்வேர்டு அப் அண்டு அப்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ். விலாய் முகல் மேல் மற்றும் வெளி நோக்கி நகருது, மேலேயும் அப்படி ஜஸ்ட் விரியுது முறியும். ஆனால் இதில் எக்ஸ்கலேஷனில் த ரிப்ஸ் மூவ் டவுன்வேர்ட்ஸ், கீழே நோக்கி மட்டும்தான் அப்படி ரிலாக்ஸ் விட்டோனே போகுது இல்லையா, அப்படி போகும். த வால்யூம் ஆஃப் தோராசிக் கேவிட்டி இன்க்ரீஸ், உள்ள என்ன செய்யுது ஜஸ்ட் போயிடுது, அதிகமாக காற்று நிரம்பினால நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், அதாவது இன்க்ரீஸ் தெரியும். எக்ஸலேஷன், அதாவது வால்யூம் ஆஃப் தோராசிக் கேவிட்டி டிக்ரீஸ், அப்போ என்ன செய்யுது வெளியேறிது, அப்போ ஒன்றும் இருக்காது. ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரூ த நோஸ் மூக்கின் வழியாக ஏர் என்ன செய்யுது உள்ளிழுக்கப்படுது. ஏர் என்டர்ஸ் இருக்குன்னா வாட்ரு மூக்கின் மூலமாக நுழைஞ்சு லங் நுரையீரலுக்குள்ளே போகுது. பட் எக்ஸலேஷனா ஏர் கோஸ் அவுட் த லங்ஸ் த்ரூ த நோஸ், அதாவது நுரையீரல் மூலமாக வந்து மூக்கு வழியாக வெளியேறுது எக்ஸலேஷனில். இதப்போ டிஃபரன்ஷியேஷன் ஒன்றில் ஃபுல்லாகும் ஒன்றில் குறைஞ்சிருது. ஒரு பக்கம் டயப்ரம் ஏறது, ஒரு பக்கம் டயப்ரம் மேலே ஏறுது. ஏர் ஒரு பக்கம் நுரையீரல் மூலமாக மூக்கு மூலமாக நுரையீரல் போது, ஒரு பக்கம் நுரையீரல் மூலமாக மூக்கு வழியாக வெளியேறுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். என்ன பிசியாலஜிக்கல் அப்படின்னா உடல் செயலியல், நம்ம உடலில் நடக்கக்கூடிய சில செயல்பாடுகள் நம்ம பார்க்கலாம். உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக, அதாவது த வே இஸ் இன் விச் பயோ மாலிகுல் செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஒர்க் டுகெதர் டு அக்கம்பிளிஷ் த காம்ப்ளெக்ஸ் கோல் ஆஃப் சஸ்டெயினிங் லைஃப் ஆர் கால்டு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். லெட் அஸ் ஸ்டடி சம் ஆஃப்
தம் ஹியர். உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக மனித உடலியல் மண்டலம் சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொண்டு தன் சமநிலையை பராமரிப்பது தன்னிலை காத்தல் முக்கிய பணியாகும். இந்த பிசி எதுன்னு சொல்றது வந்து பிசியாலிபிள் ஒரு தன்னிலை காத்தல், அதாவது ஹோமியோஸ்டாசிஸ். அதுக்கு பேர் ஹோமியோஸ்டாசிஸ், ஒரு தன்னிலை காத்தல், அதாவது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் பை த செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல். The regulation takes place in a defined internal environment. Mammals are capable of maintaining constant body temperature despite the changes in the external temperatures. பாலூட்டிகளின் புற வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் நிலையான உடல் உள் வெப்பநிலை காணப்படுகிறது. பொதுவாக மேமல்ஸ் நம்மளும் சேர்த்து தான், வெளியில் என்னதான் ஹீட்டோ குளூரோ மாறினாலும் உள்ள நம்மளோட உடலோட பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி த பிஹேவியர் அண்டு physiological response are the two important regulatory mechanisms that maintain the stability of homeostasis. So இதை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, உடற்செயலியல் மற்றும் நடத்தைசார் மற்றும் செயல்கள். நடத்தைசார் செயல்னால் அதனுடைய ஆக்டிவிட்டி நடந்து எப்போ இருக்கிறது, அது உடல் செயலைனா அது செய்யக்கூடிய வேலைகள். அதன் மூலமாக என்ன செய்யுது, அந்த டெம்பரேச்சர்ஸ் கூடியோ குறைஞ்சோ இல்லை மெயின்டைன் ஆகி என்னுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் குட் பி ரெஃபர்ட் டு அஸ் ஏ பேலன்ஸ் இன் ஏ சிஸ்டம் டு மெயின்டைன் ஏ stable, maintain a stable interval, internal environment for the survival of the animal. If the homeostasis regulates successfully, life continues, or if unsuccessful, death or disaster occurs. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த தன்னிலை காத்தல் சொல்லக்கூடியது எப்படின்னா, உயிர் வாழ்வதற்காக ஒரு உரங்களுடைய உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல், ரெகுலேட்டிவாகவே இருந்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். சீரான உடல்நிலையில் இந்த தன்னிலை காத்தல்ன்றது வெற்றிகரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டால் அது உயிர் வாழும், இல்லைன்னா வாழ்க்கை தொடரும். மாறாக இப் அன்சக்சஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா டெத் ஆர் டிசாஸ்டர், ஒன்று என்னாகும், தோல்வியும் இல்லது இறப்பு அல்லது சீரழிவு உண்டாகும். ஸோ அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் மாறுச்சு கூடுச்சு குறைஞ்சி அப்படின்னா, ஸோ என்ன செய்ய அதை கண்டல் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் என்ன செய்யும், மரணம், இறப்பு இல்லைன்னா மரணம்தான் அப்படின்னு. All the process of integration and coordination of function are mediated by nervous and hormonal system. The liver, kidney and the brain, hypothalamus, automatic nerve system and the endocrine system help them maintain homeostasis. Integration and coordination என்னது, ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு. இன்டகிரேஷன் ஒருங்கிணைவு, கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு பணிகள், நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள். என்ன சொல்கிறாங்க, அதை எண்டோவரின் சிஸ்டம் இருக்கு, அந்த நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓ, ஸோ எண்டோவரின் சிஸ்டம் மற்றும் மற்ற அந்த சிஸ்ட ஹார்மோன் மூலமாக அது கட்டுப்படுத்து. த லிவர், கிட்னி, அதாவது கல்லீரல், சிறுநீரல் மற்றும் மூளை, தானியங்கு, நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலம் சீரான உடல்நிலையை ஒழுங்குபடுத்துவது, இது எல்லாமே சேர்ந்து ஒரே லெவலாக இருக்கிறதுக்கு ஒரே சப்போர்ட்டிவாக இருக்குது. Maintenance of the body fluid concentration, body temperatures are done by various biophysical and biochemical methods. பல்வேறு உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்களின் மூலம் உடல் திரவத்தின் செறிவை கட்டுப்படுத்துறது, அதாவது கிராடியன்ட், ஃப்ளூயிட் கிராடியண்ட்டை கட்டுப்படுத்துறது, உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் போன்றவை மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ உடல் வெப்பநிலை மேற்கொள்கிறது பயோபிசியல் பயோகெமிக்கல் மூலமாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. தட் இஸ் த மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர் ரைசஸ் sweat is produced to bring the temperature down. So manidargal manidanrathu epdi vepparatha prani namo vepparathathai chendavaram manidaran udal veppanilai seeraga nilainirathapadigirathu. Udal veppanilai adhirikkum bodhu udalilirundhu adhigapadiyana udal uyervai utpathi seiyappattu adhigamana udal veppanilai kuraikkappattu seerakkapadigirathu. So adha andha sweat appingirathu adhigama verthu enna seiyum, romba udambu kudichina heat aichina verthu அப்படியே இந்த காற்றுக்கு உடம்பு குளிர்ந்து ஜில்லுன்னு ஆயிரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சராகும். ஸோ இப்படி தான் என்ன செய்யுது, இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சல் இருக்குது இல்லையா, காய்ச்சல் அடிக்குது, அப்போ என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பெட்ஷீட் ஏதோ பொத்தி இருந்தோம்னா என்ன ஆயிரும், உடம்பு வேர்த்துருது, வேர்த்தோடனே என்ன செய்யுது, அந்த கீட் போயிடுது. இல்லை தொடர்ந்து அதிகமான காய்ச்சல் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, துணியை நினச்சி அப்படியே உடம்புல வைங்க, தொட்டு விடுங்க, தொடச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சருக்கு அது நம்ம வந்துடும். ஸோ இப்படி தான் குறைக்கிறது. இந்த பாடி டெம்பரேச்சர் லோவர் ஸ்கின்
produced by the muscular உறுப்பை சிவேரி. திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ உடல் வெப்பநிலை குறையும் போது தசை செயல்பாடு மற்றும் நடுக்கத்தின் மூலம் வெப்பம் உற்பத்தி செய்யப்பட்டு உடல் வெப்பநிலை சீராக்கப்படுகிறது. இது தன்னிலை காத்தலுக்கு எடுத்துக்காட்டாகும். ஆமாம், உடல்நிலை குறைஞ்சிருச்சுன்னா என்னது, தசை செயல்பாடு கொஞ்சம் ஆக்டிவிட்டி வேகமாக வாக்க வார்ம் அப் இப்படிலாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உனக்கு ஹீட் ஆயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் விழுந்துட்டாலோ நனைஞ்சிட்டாலோ இல்லை ஒரு மாதிரி மயக்கம்னா என்ன செய்வாங்க, கை காலம் தேய்ச்சிடும் இல்லையா, உள்ளங்கையில் உள்ளங்கால் உடல் தேய்க்கும் போது இது இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லக்கூடிய அந்த ரெகுலேட்டிங் நேச்சுரல் நியூட்ரல் இது கொண்டு வந்துடுது. த கண்ட்ரோல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் இன் விச் இன்சுலின் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் வென்எவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைசஸ் அண்ட் குளுக்கோகான் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் வென்எவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூசஸ். அதாவது ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது என்ன இது இன்சுலின் செக்ரேட் ஆயிடுது. இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக என்னது சுகர் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வேறு மாதிரி ஆயிடாது. இன்சுலின் செக்ரேட் ஆகி சுகருடைய லெவலை குறைச்சிருது. ஸோ அதே டைமில் இன்சுலின் கம்மியாக இருக்கும் இல்லையா, சாரி சுகர் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா குளுக்கோகான் உற்பத்தியாகி ஹார்மோன் உற்பத்தியாகி இந்த சுகருடைய லெவல் என்ன செய்யுது, ஸோ மேனேஜ் பண்ணிடுது. அப்போ என்ன இது கட்டுப்பட்டு பட்டு விடுறது போது அதனால் உண்டாகக்கூடிய விளைவை குறைச்சிருது. அப்போ அதிகமானாலும் இன்சுலின் குறைக்கிறது செக்ரேட் ஆகுது, குறைவாகும் போது குளுக்கோகான் செக்ரேட் ஆகி ஸோ உடலோட அந்த ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லக்கூடிய அந்த நியூட்ரலைஸ் செய்த ஃபார்ம் பண்ணிடுது. அவ்வளோதான். ஸோ இது இதுதான் வந்து நம்ம பார்த்தா தான் ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லக்கூடிய தன்னிலை காத்தன் பேர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ வேறு ஒரு அடுத்த நெதர் டாப்பிக்கோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். நிதன் பாய், தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் சயின்ஸ் 2. டுடே வி லேர்ன் அபவுட் யூனிட் 8, ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். Topic